அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிளவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை 3/6/2021 நவமி திதி மறுநாள் பின்னிரவு 2:22 வரை அதன் பிறகு தசமி திதி கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:34 வரை அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை 11:00 to நண்பகல் 12:00 வரை மாலை 4:00 to இரவு 7:00 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் குரு பகவானுடன் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன், புதன், ராகு. இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, மூலிகை பயிரிட, தோட்டம் அமைக்க, செங்கல் சூளை பிரிக்க, நோயுற்றோர் குளிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, வாழ்க்கை பயணத்தில் மற்றவர்களின் விமர்சனங்கள் சரியாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள், தவறானதாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள். அதனால தாங்க யார் எது சொன்னாலும் அதில் உண்மை இருந்தால் முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களை பாராட்டக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் இப்போது 4வது வீட்டுக்குள்ளார் வந்து நுழைஞ்சிருக்காருங்க. கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இதுவரைக்கும் தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் ராசிநாதன் செவ்வாய சனி பகவான் நேருக்கு நேராக பார்க்க தொடங்கியிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் சாதகமாக உங்களுக்கு உட்கார்ந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். என்னங்க குரு 11ஆம் இடத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்க காணுமே அப்படின்னு மேஷராசிக்காரங்க சிலர் முணுமுணுக்கிறதெல்லாம் உண்டுங்க. இந்த கொரோனா தொற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு போகாமல் மரணத்தின் விளிம்புக்கெல்லாம் செல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதே ஒரு பெரிய கொடுப்பின, ஆரோக்கியமாக இருக்கிறதே மிகப்பெரிய செல்வம் தானங்க. அப்படி இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னா கூட உங்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னேறுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. செலவுகள் கூடிக்கொண்டே போகுங்க. சமாளிக்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாமே அனாவசியமான செலவுகள் கிடையாது, எல்லாமே அத்தியாவசியமான செலவுகள் தான். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து வந்துடுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக சுக்கிரன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நல்லவங்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும். அவங்களுடைய நட்பாலும் நீங்கள் அகம் மகிழ்வீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன முணுமுணுப்புகள், சலசலப்புகள், செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வியாபார விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை செவ்வாய் பார்க்க தொடங்கி இருக்கிறதுனால உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், சின்ன சின்ன மரியாதை குறைவுகள் அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்திலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சவால்களில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரங்களே, இன்பம் வரும்போது இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் நாம் துன்பம் வரும்போது அதை
தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெற்றி கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அறிந்து கொண்ட நீங்கள் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சேமிப்புகளையெல்லாம் கரைத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்பொழுது மூன்றாவது வீட்டுக்குள்ளார அடியெடுத்து வச்சிருக்கிறாருங்க. அதனால் பேச்சில் இருந்த தடுமாற்றம் எல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் கராராகவும் பேசுவீங்க, பல முக்கியமான வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. செவ்வாய் மூன்றாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இளைய சகோதர வகையில் தம்பி தங்கைகள் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சனி பகவானும் செவ்வாயும் சமசப்தமமாக நேருக்கு நேர் பார்க்கறதுனால பூர்வீக பிரச்சனைகள் சொத்து சிக்கல்கள் பாக பிரிவினைகள் எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுக்கலாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ராசியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபார வகையில் மருந்து உணவு வகையில் அதிகமான லாபம் கிடைக்கும். மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உணவு வியாபாரம் மளிகைக்கடை அது மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான லாபம் இன்றைக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே பேசின மாதிரியே இருக்குது. மேற்கொண்டு ஒன்றும் பெருசாக எந்த பதிலும் வரலையே, எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக விஷயமாக மேலதிகாரிகள்கிட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார் இன்றைக்கு அந்யோன்யம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, இருமனதாய் செயல்பட்ட எந்த காரியமும் வெற்றியடைந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் முழுமனதாய் ஈடுபட்ட எந்த காரியமும் தோல்வியடைந்ததாகவும் வரலாறில்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் முழுமனதுடன் ஈடுபாடுடன் எதையும் செய்து ஜெயித்து காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறதுனால சந்தோஷமான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கடந்த 3-4 மாதங்களாகவே செவ்வாயின் போக்கு உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது, செலவினங்கள் இருந்தது, சகோதரங்களுடன் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது, சொத்து விஷயமாகவும் நீங்கள் போராட வேண்டி இருந்தது. அதெல்லாம் தாண்டி இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்கும். திடீர் திடீர்னு காய்ச்சல் இருக்கிற மாதிரி சில நேரம் தோணும். ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே விலகி இனிமே நீங்கள் உற்சாகமாக ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களை மீறி உங்கள் மேலே உங்களுக்கு இருந்த ஒரு வெறுப்பு அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்கள் மேலே ஒரு பாசமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். முன்கோபத்திலிருந்து விடுபட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் சாந்தமாக இருப்பீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க. சொத்து விவகாரங்களும் நீங்கள் பேசலாங்க. சுக்கிரன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு இளமையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கும். சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோலாம் சரியாகி இன்றைய தினத்தில் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து மனம் விட்டும் பேசுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் ஏற்கனவே இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் விலகி அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற வழிவகை உங்களுக்கு இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேற்கொண்டு நம்முடைய புத்தியை எப்படி அதிகப்படுத்தி கொள்ளலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாக ஏதாவது புது விஷயங்களை கற்றுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரங்களே, வாய்ப்பு என்பது தட்டிப்பறித்து கொள்வதில் வருவதில்லை. திறமையாக நாம் உழைக்கத் தொடங்கினால் எல்லா வாய்ப்புகளும் நம்மை தேடி வரத் தொடங்கிவிடும். அதனால தாங்க நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பீங்க, ஓடிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய திறமையை முழுமையாக நீங்கள் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருப்பீங்க. கடந்த 2-3 நாட்களாக அலைச்சல்கள் இருந்தது, ஏமாற்றங்கள் இருந்தது, செலவுகளும் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கடந்த 1.5 மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12 இடத்துல உங்கள் யோகாதிபதி செவ்வா உட்கார்ந்திருந்தாருங்க. அதனால் சேமிப்புகளையெல்லாம் கரைச்சார், செலவினங்களையும் அதிகமாக்குனாருங்க, சொத்து பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்களோட கருத்து மோதல்களும் வந்ததுங்க. அப்படி தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த செவ்வா இப்பொழுது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்திருக்கிறாருங்க. அதனால் பழைய சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிக்கல்கள், வழக்குகள் அதெல்லாம் ராசியாக பேசி முடித்து நல்ல விதமாக சுமூகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்திருக்கிறார், புதனும் சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரம் முடியும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய பாதகாதிபதி சுக்கரன் 12 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் சனி பகவானும் குரு பகவானும் சாதகமாக இல்லைங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதோ பெருசாக கிடைக்கும் கிடைக்கும்னு நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் எதுவும் கைக்கு வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் மாலையிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, மாலை நேரத்திலிருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள், சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபார வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட சில நஷ்டங்கள் அதையெல்லாம் இன்றைக்கி சீர்தூக்கி பார்த்து எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் எல்லாமே உண்டுங்க. அதே போல் சகோதரங்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி சகோதரங்களுடனும் இன்றைக்கு மனம் விட்டு நீங்கள் பேசுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் ஏற்கனவே பேசியிருந்தவங்கள்ட்ட மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் பேசலாம், நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்கத்தில், அரசியலில் பெரிய பொறுப்பு, பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பத்து விவகாரங்கள், வாங்கிறது விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இன்றைய தினத்தில் சுமூகமாக முடியுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களை, கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம். குறைகள் என்றால் அதை சுட்டி காட்டி காயப்படுத்துவதற்கு நாம் பிறக்கவில்லை. நல்லதாக இருந்தால் கற்றுக்கொள்வோம், அல்லதாக இருந்தால் கற்றுக் கொடுப்போம். இந்த மாதிரியான பெருந்தன்மையான குணங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:34 நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால பகல் முழுக்க மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. கோபத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கண் விழித்து உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12 இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிக்கனம் தேவைப்படுதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பி பணத்தை செலவழிக்காதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் எப்பொழுதுமே நேர்பாதையில் தாங்க பயணம் செய்வீங்க.
ஆனால் சிலர் உங்களை குறுக்கு பாதையில் சென்று கோடி கோடியாக சம்பாதிக்கலான்னு ஆசைப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஆசைக்கு நீங்கள் அடிமையாக வேண்டாம். எப்போதும் போல நேர்பாதையிலேயே நீங்கள் பயணப்படுறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அன்பாக பாசமாக பேசுங்க. உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவங்க கிட்ட போய் உங்களுடைய கோபத்தை காட்டிட்டு இருக்க வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே, வாழ்க்கை பயணம் மிக மிக அழகானது, ஆனால் அதை கொந்தளிக்க வைப்பதும் பொங்கி மகிழச் செய்வதும் நம்முடைய மனதை பொறுத்து இருக்கிறது. அதனால தாங்க மனசுக்குள்ளார நல்ல எண்ணங்களை நாம் தேக்கி வைக்க வைக்க நம்முடைய வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கும், மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் பெற்று உட்கார்ந்திருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கிரன் வீட்டிலையும் சுக்கிரன் புதன் வீட்டிலையும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் சின்ன பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உறவுக்காரங்களோட உங்களுக்கு நட்பு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உறவுக்காரங்க உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. நண்பர்களாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டுங்க. சூரியன் 9 இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. 6 இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை பற்றி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சின்ன வயசில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி அந்த நேரத்தில் பார்க்க முடியாத சில திரைப்படங்கள் அல்லது கேட்டு மகிழ முடியாத சில பாடல்கள் அல்லது படித்து மகிழ முடியாத சில நாவல்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு புரட்டு புரட்டி பார்ப்பீங்க. அந்த நாவல் எங்கே இருக்குது, அதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்குமே, அதை படித்தோம்னா நல்லாயிருக்குமே, அதில் வர்ற கதாபாத்திரம் ரொம்ப பெருமையாக பேசப்பட்டதே, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. வாழ்க்கையை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில சந்தோஷமான சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நினச்சி பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபார முயற்சிகள் உத்தியோக முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. செவ்வாய் 11 இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும். வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட சாதகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத மிகப்பெரிய சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, சின்ன வயசில் நீங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்தில் படித்து முடித்து வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் 4 விதமாக உங்களை ஏளனமாக பேசினாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய வகையில் கடின உழைப்பால் இன்றைக்கி பெரிய அந்தஸ்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்படி எப்பொழுதும் உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் 9 இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. சந்திரனும் 5 இடத்தை விட்டு விலகி 6 வீட்டுக்குள்ளார நுழையிறாருங்க. அதனால் சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 9 இடத்துல இதுவரைக்கும் உட்கார்ந்து சேமிப்புகளையெல்லாம் கரைய வைத்து கொண்டு அப்பா
அப்பாவுடைய ஆரோக்கியத்திலேயும் அடிக்கடி தொந்தரவுகளை கொடுத்து வந்த செவ்வாய் 10வது வீட்டுக்குள்ளார அடியெடுத்து வச்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சொந்தமாக நாம் ஏதாவது தொழில் தொடங்கலாமே, கொரோனா தொற்று இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல வேறு ஏதாவது தொழில் செய்ய முடியுமா, ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் விலகி ஒருவருக்கொருவர் அன்பாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. சகோதரங்கள் சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொடங்கிறதுக்கோ அல்லது முதலீடு செய்கிறதோ அல்லது வந்து சேர்ந்தாப்பில் ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா தொற்று இருக்கக்கூடிய சில நேரங்களில் சில ராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக இருக்குங்க. சில ராசிக்காரங்களுக்கு சில இயற்கை சீற்றம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில நல்லதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கும் அடுத்தடுத்து நல்ல செய்திகள் எல்லாம் உண்டுங்க. வியாபார லாபமும் உண்டு, உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகளும் குறையும். விஐபிகளாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, எல்லா பிறப்பும் அதற்கான கர்மத்தை அனுபவிக்கவே வந்துள்ளன. அதை உணர்ந்துட்டோம்னா யார் மேலும் நமக்கு வெறுப்பு வராது, அன்பு வர ஆரம்பிக்கும். அன்புதான் ஆன்மீகத்தின் முதல் நிலையாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கும் நீங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட எப்பொழுதும் அன்பாக பேசுவீங்க. ஆன்மீகத்திலேயும் அளவற்ற ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மாறலாமா அல்லது வீட்டை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமா, வேறு ஏதாவது அறைகள் அமைக்கலாமா கட்டலாமா, இதெல்லாம் ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி தொற்று இருக்கக்கூடிய கால நேரத்தில் நாம் எதை செய்ய போகிறோம், கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடுவோம் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது வல்லன்னாலும் எதிர்பாராத வகையில் ஏதாவது தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடந்த சில மாதங்களாக பலவீனமாக இருந்து வந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. ஒன்பதாம் இடம் நல்ல இடம்தான், ஆனால் நீசகதியில் வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. எதிர்கிரகமான சனி பகவானுடைய பார்வையில் வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சகோதரங்களுக்குள்ளார சின்ன சின்னதாக சண்டை சச்சரவு வந்தாலும் அப்புறம் சரியாயிடுங்க. அதே மாதிரி முகக்கவசம் அணியாமல் வெளியில் போக வேண்டாங்க. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் நீசகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு காய்கனிகள் அதிகமாக சேர்த்துக்கிறதும் நல்லதுங்க. வியாபார விஷயங்கள் பேசலாம். உணவு மருந்து வியாபாரங்கள் இன்றைக்கி லாபத்தை கொடுக்குங்க. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் இருக்கிறதோ அவர்களே மற்றவர்கள் மீது வீண் பழிகளையெல்லாம் சுமத்தி தன்னை உத்தமர்கள் போல காட்டிக்கொள்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அடுத்தவங்களை பற்றி யாராவது குத்தங்குறை சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலக ஆரம்பிச்சிருவீங்க. நாம் நம்ம வழியை பார்ப்போம், ஆக்கப்பூர்வமாக ஏதாவது யோசிப்போம் என்று எப்பொழுதும் நேர்பாதையில் பயணம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணப்பட்டுட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முக்கியமான வேலைகள் எல்லாமே காலையிலேயே நீங்கள் தொடங்கலாங்க. அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தள்ளி போன விஷயங்களும் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் உங்களுக்கு அற்புதமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்.
சொல்கிறார், ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய சிக்கல்கள் வழக்குகள் அதெல்லாம் என்னத்துக்கு சண்டை சச்சரவு, எல்லாம் ராசியாக பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போவதன் மூலமாக பழைய வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியும் உங்களுக்கு இருக்க தொடங்குங்க. ஆனால் எட்டாம் இடத்துக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நட்பு வட்டம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க பழகிறாங்கங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க. எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்க, என்ன விஷயமாக பேசுகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் மறைமுகமாக உற்று நோக்குவது ரொம்ப நல்லதுங்க. அவங்களை வழிபடுத்த வேண்டிய நெறிப்படுத்த வேண்டிய காலகட்டம் இப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அதற்கான சூழ்நிலைகள் வந்திருக்குதுங்க. மற்றபடி சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு கொஞ்சம் வாங்க பாருங்க, அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. வியாபார வகையில் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விஐபிகளின் நட்பும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, பேசுபவர்கள் வார்த்தையின் வலிமையை உணர்த்துகிறார்கள், பேசாதவர்களோ மௌனத்தின் வலிமையை உணர்த்துகிறார்கள். ஆமாங்க, சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் உரக்க பேசுவீங்க, ஆனால் சிலரிடத்தில் நீங்கள் மௌனமாக இருந்து காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. இதுபோல் பலவிதமான சமயோதித புத்திகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழரைச்சனையில் அதுவும் ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சரிபடுத்தி உங்களுக்கு நல்லதெல்லாமே செய்ய தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். கணவன் மனைவிக்குள்ளாருந்து வந்த சின்ன சின்ன புகைச்சல்கள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கு நீங்கள் எடுப்பீங்க. சந்திரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறார். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சிலரிடம் நீங்கள் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பேச்சை கேட்டுட்டு வேறு எதுலையாவது முதலீடு செய்து அதில் போய் அந்த தொகை சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தை கண்காணிங்க. அவங்கள்ட்ட கோபமாக இருக்காதீங்க. கோபமாக நாம் எடுத்து சொல்வதன் மூலமாக மன வருத்தங்கள் தாங்க உண்டாகும். அதனால் நல்ல விதத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அன்பாக பேசி அவங்கள வழிநடத்த பாருங்கள். ஏழாம் இடத்துக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ கருத்து மோதல்கள், ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்து புரிஞ்சிக்காமல் ஏதாவது சண்டை போட்டுக்கிறது அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க. அடுத்தவங்க ஏதாவது கோல் முட்டி விடுறாங்கன்னா அதெல்லாம் நம்பி சந்தேகத்தில் ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்திருக்கிறார், குரு பகவானும் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். பங்குதாரர்கள்ட்ட உட்கார்ந்து ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைய தினம் பேசி முடிவெடுக்கலாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. நேரடி அதிகாரி உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்தாலும் மேலதிகாரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக பேசுவாருங்க. சகோதரங்களாலும் சந்தோஷம் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரங்களே, அடுத்தவர்களின் நம்பிக்கையை நடத்தையை சரிபார்ப்பதற்கு முன்பாக உங்களிடம் உண்மை இருக்கிறதா என்று உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அடுத்தவங்களை வந்து குறை சொல்ல மாட்டீங்க. உங்கள் முதுகு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். அடுத்தவர்களின் தவறுகளை நாம் சுட்டி காட்டுவதை விட நம்முடைய தவறுகளை நாம் திருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுவோம் நினைக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:30 வரைக்குமே உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு 2 இடத்துக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு இதிலிருந்து மாலையில் நீங்கள் விடுபட்டு உற்சாகமாக இருப்பீங்க. மாலையில் இருந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன போராட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாறுங்க. ஒரே வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க பேசிக்காம அப்படியே தள்ளிய காலமெல்லாம் உண்டுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மாலை நேரத்திலிருந்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவர் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் உண்மை நிலையை புரிந்து கொள்வீங்க. மற்றவங்க 1000 சொல்லட்டுங்க, ஆனால் நாம் யோசிச்சு பார்க்கணும்ல, எதில் உண்மை இருக்குது எதில் நிஜம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை வராதுங்க. 5 இடத்துக்குள்ளார உட்கார்ந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள், கோபதாபங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது 6 வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருக்கும். மனசை போட்டு அழுத்திட்டு இருந்த ஒரு பாரம் அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதர வகையிலையும் முன்னேற்றம் இருக்குது. நட்பு நல்லாயிருக்கும், பாசமும் நல்லாயிருக்கும். சொத்து பத்து விவகாரங்கள், இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள், 3-4 வருஷமாக பிரச்சனை போயின்னு இருக்குங்க அப்படின்னு இருந்த விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி பேச்சுவார்த்தை மூலமாக இனிமேல் நல்ல விதத்தில் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன நஷ்டங்களை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிவகைகள் எல்லாம் இன்றைய தினம் மாலையிலிருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் மேலே மேலே நம்ம கையை உயர்த்திக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:30 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கனால இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சவால்களில் ஜெயித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, பிறருக்கு உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் சென்று உதவி கேட்க மனம் இருப்பதில்லை. ஆனால் பிறர் உதவியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய மனம் வருவதில்லை. இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்வீர்களே தவிர இலவசமாக பிறரிடமிருந்து எதையும் பெறுவதற்கு தயக்கம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் வந்து நுழைகிறாருங்க. நண்பகல் 12:30 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார தாங்க இருக்க போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:30 மணியிலிருந்து அதாவது மாலை 6:34 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:35 கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் அதிரடி முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால
ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. சரியாக தவறான்னு பார்க்காம சில விஷயங்களை சிலருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது சரி வராதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஐந்தாம் இடத்துக்குள்ளார செவ்வாய் வந்து நுழைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. பிள்ளைங்கக்கிட்ட எதையாவது பேசி மோதிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஒரு சின்ன வெத்தலையோட ரெண்டு மிளகு வைத்து நீங்கள் மென்று விழுங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகள், சித்த புருஷர்கள் அவர்களை நினைத்து நாம் வணங்கினோம்னா அவங்களுடைய அருளாசி நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு நாம் எளிதாக ஜெயிச்சு காட்ட முடியுங்க. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தலையாட்டி சித்தர் அப்படிங்கிற மிகப்பெரிய மகானை பற்றி தான். இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சிக்கு அருகில் பெரம்பலூர் இருக்குதுங்க. அந்த பெரம்பலூரில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வடமேற்க வந்து ஆசிரமம் இவங்களது அமைஞ்சிருக்குங்க. அதனுள் சமாதி பீடமாக சிவலிங்க பிரதிஷ்டையாக இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்காங்கங்க. திருச்சிக்கு வடக்கே பெரம்பலூர் அருகே பிரம்மரிஷி மலைச்சாரல் அது வந்து அமைஞ்சிருக்குங்க. அந்த மலைச்சாரல் வந்து மிக மிக பழமையானதுங்க. அந்த மலை அதில் வந்து மூசா கோட்டை ஆசிரமம் அப்படின்னு இருக்குதுங்க. இந்த மலைச்சாரல் பக்கம்தாங்க இந்த மூசா கோட்டை ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா. அந்த பகுதிக்கு முன்பு பஞ்சபாண்டவர்களும் வனவாச காலத்திலெல்லாம் வந்து இருக்காங்க. இன்றைக்கும் மிகப்பெரிய மகான்கள், யோகிகள், தவசிகள்லாம் ஸ்தூல வடிவமாக அந்த பகுதிக்கு வந்து போயின்ட்டுருக்காங்க. அது பெரிய சக்தி உடையவர்களால் அந்த இதெல்லாம் வந்து உணர முடியும். அந்த பிரம்மஞான சக்தி, மிகப்பெரிய மகான்களுடைய வருகை, அவங்களுடைய நடமாட்டங்கள் இவங்களையெல்லாம் உணர்வதற்கு நமக்கு ஞானம் இருக்க வேண்டும். ஞானவான்கள் இன்றைய தினத்திலும் அங்கு சென்று அமர்ந்து சில யோகங்களையும் தவங்களையும் செய்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பகுதியில் வந்து இன்றைக்கும் நாம் போனோம்னா தியான நிலையில் நாம் உட்கார்ந்தோம்னா அங்கே சூட்சும வடிவத்தில் மகான்கள் இருக்கிறத பார்க்க முடியுங்க. அருள்மிகு நளினி அம்மனுக்கு இங்கே இருக்க, அதாவது இந்த மகான் நம்முடைய தலையாட்டி சித்தர் தான் அங்கே வந்து கோவிலெல்லாம் அமைத்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. சகல நோய்களுக்கும் மருந்து கண்டவங்களாக இருக்காங்க. எந்த நோயாக இருந்தாலும், ஏன்னா மக்களுக்கு வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில் கூட நம்மால் உணர முடியும். இன்றைய காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக யார் இருக்காங்களோ அவங்க தாங்க மிகப்பெரிய பணக்காரங்க. இந்த தலையாட்டி சித்தர் வந்து தன்னை நாடி வந்த நோயாளிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நோயை தீர்த்து கொடுத்து அவங்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகமாக்கி கொண்டே இருந்ததுனால கூட்டம் கூட்டமாக அலையலையாக மக்களெல்லாம் இவரை நாடி வர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சதுரகிரி மலை, மகேந்திரகிரி, அதுக்கடுத்து சுருளி மலை, கொல்லிமலை, பச்சைமலை, நம்பி மலை, இந்த மலைகளுக்கெல்லாம் கால்கெடுக்க இந்த சித்தர் போயிருக்கார். தான் போவது மட்டும் இல்லாமல் தமக்கு இணக்கமான சில அடியார்களையும் சீடர்களையும் அழைத்து சென்று இந்தந்த மூலிகை இந்தந்த நோயை சரிபடுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். சில மூலிகைகளை கொண்டு வந்து ரசவாதங்கள் சில வேலைகளெல்லாம் செய்து செந்தூர பஸ்பம் அதெல்லாம் செய்து தீராத நோய்கள், ஜென்ம நோய்கள், கர்ம நோய்கள், வழி வழியாக வரக்கூடிய பாவங்களால் வரக்கூடிய நோய்கள் எல்லாவற்றையும் தீர்த்து எல்லோரையும் நோயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறாருங்க. அதனால தான் மக்கள் இவரை கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து வணங்கி தங்களுடைய நோயை எல்லாம் சரியாக்கி கொண்டு உடலுக்கும் மருந்து மனதுக்கும் மருந்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகானுடைய தோற்றம் மிக மிக எளிமையாக இருக்கும். ஆனால் தவத்திலே இவர் மிக மிக வலிமையாக இருந்தாருங்க. கடுமையாக தவம் செய்வார். காடு மலையெல்லாம் ஏறி இறங்கி கொண்டே இருப்பார். காற்று, மழை, வெயில் இதெல்லாம் சற்றும் பாராமல் ஒரே இடத்திலேயே பல நாட்களாக இருந்து பல கடுமையான தவங்களை எல்லாம் செய்து வந்த மகான்
தான் இந்த தலையாட்டி சித்தராவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா ரகசியங்களும் சொல்லி கொடுக்கறது. இந்த மூலிகைன்னா இதை சாப்பிட்டா இந்த மாதிரி இருக்கும், இந்த நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில கோவில்களுடைய மகிமைகள், அதனுடைய ஸ்தல வரலாறுகள், அதெல்லாம் கூட அடியார்களுக்கு எல்லா வகையிலுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. காகபுஜண்டருடைய வழிவந்தவராக இந்த மகான் இருக்கிறாங்க. 210 சித்தர் யாகங்களை இந்த மகான் வந்து செய்திருக்காங்க. தன்னுடைய குருநாதர் மகாலிங்க சுவாமிகளுடைய குரு பூஜையை இடைவிடாமல் நடத்தி எப்பொழுதும் அன்னதானம் செய்து கொண்டே இருந்திருக்காங்க. கலியுக கோளாறுகளை கண்டு எமது அடியார்கள் எவரும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் இவங்களுடைய ஜீவசமாதியை நோக்கி பலர் வராங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் வந்து அமர்ந்து தியானம் செய்து எல்லா நன்மைகளையும் பெற்றுட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திருச்சி பெரம்பலூர் அருகே புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகானுடைய ஆசிரமம் செல்வோம். ஸ்ரீ தலையாட்டி சித்தர் என்ற இந்த மகானுடைய அருளையும் நாம் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.